பகலெல்லாம் பேச்சி இரவெல்லாம் பேச்சி உச்சி வெயிலில சந்திப்பு நடுசாமத்திலயும் சந்திப்பு பேச்சி 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 பேச்சினே பேச்சி மேல பேச்சி நடத்தி சந்திப்பு 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 சந்திப்புன்னு சந்திப்பு மேல சந்திச்சு பேசி புதுசா அமைய போற புது ஆட்சிக்கு புது அமைச்சர்களை நியமிக்க ஆலோசனை மேல ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்க வெற்றி தோல்வி பற்றிய ஆராய்ச்சி நம்ம ஊர்ல நாலா திசையிலும் கொடி கட்டி பறக்க அத்தனையும் அள்ளிக்கிட்டு நம்ம பேப்பர் தோசை வருது பாருங்க 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 தந்தனக்க 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 பாரு பாரு நியூஸ் தர பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லா தானே புரியும் நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்வது எப்படி தமிழக முதல்வர் தலைமையில் இலைக்கட்சி எம்பிக்கள் கூட்டம் மக்களவை குழு தலைவராக தம்பிதுரை மாநிலங்களவை குழு தலைவராக மைத்ரேயன் கூட்டத்தில் தேர்வு யாரு யாரு மந்திரி யாரு புதியதாக பதவி ஏற்கும் 16வது மக்களவையில் மந்திரி பதவி யாருக்கே தொடருது தொடருது ஆலோசனை பாஜக தலைவர்களோடு நரேந்திர மோடி ஆலோசனை தனித்தனியா ஆலோசனை கூட்டம் கூட்டி ஆலோசனை ஆலோசனை மேல் ஆலோசனை ராஜ்நாத் சிங்கை சந்தித்து வைக்கோ மோடியுடனும் சந்திப்பு ஆசை ஆசை அமைச்சரவையில் பங்கு பெற ஆசை ஆசையெல்லாம் மூட்டை கட்டி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைநகர் டெல்லிக்கு பயணம் மோடி நல்ல மோடி தெலுங்கானா சிமந்தாவல் நல்லபடி சொல்வாரடி ஜெகன்மோகன் பேட்டி ஜெகன்மோகன் பேட்டி எதனால எதனால நாடு முழுவதும் படுதோல்வி அடைஞ்சது எதனால கை கட்டி காரிய கமிட்டி டெல்லி கொடி ஆலோசனை சூரிய கச்சி தோல்வி கை கச்சி தோல்வி இலங்கை தமிழர் படுகொலைதான் காங்கிரஸ் திமுக தோல்விக்கு காரணம் லட்சிய திமுக தலைவர் டி ஆர் பேட்டி இலங்கையிலே அத்தனை அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்களே புதைக்கப்பட்டார்களே அந்த ஆன்மாக்கள் கொடுத்த தண்டனை அதுதான் இன்றைக்கு காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சேர்த்து கிடைத்த தண்டனை கட்டுக்கு போட்ட தடையை உடனே நீக்க வேண்டும் உசலம் பட்டியில் ஊர்வலம் திண்டுக்கல்லில் போராட்டம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய தமிழக அரசு மேல்முறையீடு பொறியியல் படிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க காலக்கெடு நீட்டிப்பு கடைசி தேதி 27 அண்ணா பல்கலை அறிவிப்பு இன்னும் பல செய்தி தேர்தல் நடைமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் முடிந்துவிட்டதால் அரசு பணிகள் அனைத்தும் வழக்கம் போல நடக்கும் என்று தமிழக தேர்தல் ஆணையர் திருவாளர் பிரவீன்குமார் சொல்லிவிட்டதாக பச்சை கொடி அசைக்கிறார் நமது அரசு தரப்பு செய்தியாளர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இலைக்கட்சி தோற்று போனதால் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தூக்கி அடிக்கப்பட்டு புதுசாக புருஷோத்தமன் நியமிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்ட செயலாளரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கன்னியாகுமரி கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளர்கள் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் இலக்கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்திகளை தட்டிவிட்டுள்ளார் நடுரோட்டில் நிற்கும் நமது நாற்காலி கிடைக்காத செய்தியாளர் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த உபி மாநில மந்திரி சதாய்ராம் யாதவ் ஆளில்லா ரயில்வே கேட்டில் காரில் சென்ற போது பயணிகள் ரயில் மோதி பலியானதாக இரங்கல் செய்தியை வாசிக்கிறார் நமது உத்தரப்பிரதேசத்து செய்தியாளர் ஜம்முவில் ராணுவ வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் எல்லையில் காவலில் இருந்த ஒரு வீரர் மரணம் அடைந்ததாக வீர வணக்கம் செலுத்துகிறார் நமது தேசபக்தி செய்தியாளர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தது கடுமையானது என்றாலும் அதுவே இறுதியானது என ஐக்கிய ஜனதா கட்சி தலைவர் சரத் யாதவ் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக வெற்றிடத்தில் முட்டி மோதுகிறார் நமது வெற்றி தோல்வி செய்தியாளர்
சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் ஜனநாயக முன்னணி முந்தி முந்தி முன்னணிக்கு வந்துவிட்டதால் மீண்டும் அம்மாநில முதல்வராக பவன் சாம்லிங் பொறுப்புக்கு வருகிறார் என பொறுப்பாய் தகவல் சொல்கிறார் நமது விறுவிறு சுறுசுறு செய்தியாளர். பெங்களூருவில் நடக்கும் ஜெயலலிதா சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கின் இறுதிவாதம் நிறைவடைந்து விட்டதாக சபையை கலைக்கின்றார் நமது தனி நீதிமன்ற சிறப்பு செய்தியாளர். தன்னிடம் பணியாற்றிய பெண் ஊழியருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட பிரபல பத்திரிகையாளர் தருண் தேஜ்வாலுக்கு தாயாரின் இறுதிச் சடங்கு செய்வதற்காக ஜாமீன் வழங்கப்பட்டதாக சிறைக்கதவை திறக்கிறார் நமது சிறப்பு நீதிமன்ற செய்தியாளர். பண மோசடி வழக்கில் சிறைப்பட்டுள்ள சஹாரா குழுமத்தின் சுப்ரதாராய் ஜாமீன் பணம் 10 கோடி ரூபாய் திரட்ட அவரை லக்னோ வீட்டுச் சிறையில் அடைக்க வேண்டும் என்று வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக சிறை கம்பியை எண்ணுகிறார் நமது உச்சநீதிமன்றத்து செய்தியாளர். நீர்மூழ்கி கப்பல், விமானம் தாங்கி கப்பல், பாயங்கப்பல், பறக்கும் கப்பல் என சீனாவும் ரஷ்யாவும் ஒரு வார காலம் கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட போவதாக வேடிக்கை பார்க்க கிளம்புகிறார் நமது விளையாட்டுத்தனமான செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு கிளம்புகிறோம். டெல்லி செங்கோட்டைக்கு வண்டி பிடிச்சு போன எம்பிக்கள் பல பேர் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற கோடீஸ்வரங்களாம். போராட்டம், மறியல் வழக்குகள் மட்டும் இல்லாம பல பேர் மேல அடிதடி, கைகலப்பு, கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொல்ல, பாலியல் பலாத்காரம், இப்படி கட்டுக்கட்டா வழக்குகளும் இருக்குதான். ஜெயிச்சு போனவங்க கதை இப்படி எல்லாம் பல்ல காட்டிட்டு இருக்குதுன்னு பார்த்தா தோற்று போய் மன்ன கவன பெருந்தலைகள் கதை அதுக்கு மேல இருக்குது. மாபெரும் தலைகள், மாண்புமிகு தலைவர்கள் பெற்ற மாபெரும் தோல்விக்கு தோல் கொடுத்து தூக்கி நிறுத்துவோம் வாங்க. மாப்பு வெச்சிட்டாங்க ஆப்பு, இதுதாங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல பிரபலங்களோட மைண்ட் வாய்ஸ். வாங்க அந்த திருவாளர் ஆப்புகளை பார்ப்போம். முதல்ல வாக்கிங் மேன் வைகோ, அது என்னமோ தெரியலங்க, இவருக்கும் வெற்றிக்கும் 7ஆம் பொருத்தம்தான். இவரும் வருஷம் முழுக்க வாக்கிங் போறாரே தவிர இன்னும் இலக்கை மட்டும் அடையிற மாதிரி தெரியல. நல்ல பேச்சாளர், நல்ல பார்லிமெண்டேரியன், ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, பல பிரச்சனைகளுக்காக தெருவுல இறங்கி போராடுறவரு. இப்படி எல்லாம் பல இமேஜ்கள் இருந்தாலும் எலெக்ஷன் வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுது. பாஜக கூட்டணியில முதல் ஆளா அட்டெண்டன்ஸ் போட்டு ஆதரவு தெரிவிச்சவரும் இவர்தான். ஆனா விருதுநகர் தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாரு. ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாள் முன்னால கூட உள்ளூர் வாலிபால் போட்டியில ஜெயிச்சாரு. வாக்கிங் போட்டி, வாலிபால் போட்டியில எல்லாம் ஜெயிக்கிற வைகோ வாக்கு வாங்குற போட்டியில மட்டும் தோத்துடுறாரு. அடுத்து சிதைஞ்சு சின்னாபின்னமானது சிறுத்தை, அதாங்க திருமாவளவன். பல வருஷமா கருணாநிதிக்கு பக்கபலமா இருந்து கூட்டணி குருமா கிண்டினவரு. தமிழ்நாட்டுல அதிக அமைப்பு பலம் உள்ள தலித் தலைவரும் இவர்தான். ஒரு தொகுதி கொடுத்தது பத்தாதுன்னு உரிமையா சண்டை போட்டு 2 தொகுதி வாங்கினாரு. 2 தொகுதியிலையும் கிடைச்சது என்னமோ முட்டைதான். சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களை எல்லாம் பார்த்து பட்டை போட்டு அட்டகாசமா போஸ் கொடுத்தாரு திருமா. ஆனா இப்படி மொத்தமா பட்டை நாமம் சாத்துவாங்கன்னு தெரியலையே. சத்துணவுல முட்டை போட்ட கருணாநிதி கட்சி இந்த எலெக்ஷன்ல வாங்கினது எல்லாமே முட்டைதான். கருணாநிதியோட பேரன், முன்னாள் தொலை தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் மத்திய சென்னை தொகுதியில மண்ணை கவினாரு. நீலகிரியில ஆ ராசா, ஆ ஐயோன்னு அலற நிலைமை. ஸ்பெக்ட்ரம் ராசான்னு மத்தவங்க கடுமையா விமர்சித்தப்போ இதை நான் பெருமையா கருதுறேன்னு சொன்ன ராசாவுக்கு இந்த தேர்தல் தோல்வி மிகப்பெரிய லாஸ் தான். தமிழ்நாட்டிலேயே அதிகமா நோட்டா விழுந்து 3வது இடத்தை பிடிச்சதுதான் நீலகிரியோட சாதனை. முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலுவுக்கு டாடா காட்டுச்சு தஞ்சை தொகுதி. இதே தஞ்சை தொகுதியில தான் பாலு முயற்சியில வந்த மீத்தேன் வாயு திட்டத்துக்கு எதிராக பல போராட்டங்கள். இது எல்லாம் சேர்ந்து பாலுவோட அரசியல் கனவுக்கு பால் தெளிச்சிருச்சு. செட்டிநாட்டு சீமான் சிதம்பரத்தோட மகன் கார்த்தி சிதம்பரத்துக்கு சிவகங்கையில ஆப்பு. எப்பவுமே அதிகமா பேசுற இவிகேஎஸ்க்கும் தோல்விதான். மாச கணக்குல மைக் பிடிச்சு மக்களே மக்களேன்னு முழங்கின விஜயகாந்தோட மச்சானுக்கும் ஆப்புதான். அட, கூட்டணிக்கு வர்றதுக்கு ஏகப்பட்ட பிகு காட்டி சிங்கப்பூர் மலேசியான்னு சீன் காட்டினவரோட கட்சி சிங்கிள் தொகுதியில கூட ஜெயிக்கல. அரசியல்ல ஒருத்தர் பிரபலமா இருக்கிறதும் பிரபலத்துக்கு ப்ராப்ளம் வர்றதும் மக்கள் கையில தான் இருக்குங்கிறதை இவங்க எல்லாரும் இப்ப நல்லா புரிஞ்சிருப்பாங்க. அடிச்சு வெளுத்து வாங்கி மாறி மாறி வாரி வாரி மண்ணை அள்ளி போட்டு ஒரு வழியா தேர்தல் முடிஞ்சு வெற்றி தோல்வி வெளியே தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் பாருங்க, ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு மீச முறுக்குற தலைவர்கள் எல்லாம் தோற்றதுக்கு காரணத்தை தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பாத்துட்டு வருவோம்.
திமுகவோட இந்த நிலைமையை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன்லங்க. கட்சி வந்து இப்போ தலைவரோட கட்டுப்பாட்டில் இல்லை, இந்த தேர்வுல எல்லாம் தலைவரோட கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு அப்படின்னு யாருங்க கேட்டா, நிறைய மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் யார் நிறைய பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குதாங்க வேட்பாளராக அறிவித்தாங்க. இது வந்து கட்சிக்குள்ளே பெரிய அதிருப்தி இருக்குன்னு நான் போய் தலைவர்கிட்ட சொன்னேன், அவர் கண்டுக்கவே இல்லை. அதுவும் பார்த்தாம இப்படி சொன்னதுக்காக என்னுடைய ஆதரவாளர்களை பூரா நீக்குனாங்க, பத்தாததுக்கு என்னையும் நீக்குனாங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் தோல்வி, அதுவும் படுதோல்வி. நியாயமாக இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று அதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவங்க ராஜினாமா பண்ணணும், இன்னத்துக்கு பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் தேர்தலுக்கு முன்னாண்ட திமுக ஒரு அஞ்சு இடத்துலையாவது ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன், இப்போ அது கூட நடக்காமல் போச்சு. இப்படி சொன்னதுக்காக நான் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாங்க, இப்படி குத்தி காட்டி பேசுனது நான் இல்லைங்க, மூக்க அழகிரி. தமிழ்நாட்டில் இந்த ஐக்கிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்குங்க. அது கிடைக்காம அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா, இந்த விஜயகாந்த் ராமதாஸ் இவங்களோட அணுகுமுறை தாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் தொகுதி பங்கீட்டுக்காக இவங்க பண்ண கேலி கூத்தும் இவங்க பண்ண அந்த ஒரு இழுபறியும், ஐயோ கொஞ்சமா நஞ்சமா, அதை பார்த்து அங்கே எல்லாமே இப்படி தப்பாக மாறி போச்சு. இன்னும் சொல்லணும்னா இவங்களால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்தவே முடியாது. அது ரெண்டுக்கும் இவங்களோட வந்து தகுதியே ஆக மாட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஐக்கிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயகாந்த் ராமதாஸால் இனிமேல் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அண்ணாச்சி, ஏன் விஜயகாந்த் ராமதாஸ் இவங்களை பற்றி தாறுமாறாக பேசுனது நான் இல்லைங்க, ஏன் தமிழரையும் மணியன் இருக்காங்களா, ஏன் அவங்க தான். ஏன்பா எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுக்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. 1984 மக்களவை தேர்தலில் நம்ம காங்கிரஸ் கட்சி 404 இடங்களை அப்படியே கபால்னு வலிச்சு பூச்சிக்கினாங்க. அப்போல ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது எதிர்கட்சிக்கு ஆளே இல்லாமல் சாதாரண ஒரு மாநில கட்சி நம்ம தெலுங்கு தேசங்கிறாங்கல்ல, அவங்க 30 சீட்டில் வின் பண்ணி அவங்க வந்து எதிர்கட்சியாக குந்திங்கினாங்க. ஆனால் பாரு, இந்த பாஜகன்னு சொல்லிக்கிறீங்களே, அவங்க அப்போ வெறும் ரெண்டு சீட்டு தான்ப்பா. அத்தை ஒடுங்க, இன்னொரு பக்கம் நம்ம எம்ஜிஆர் இருக்கிறார் இல்லையா, அவர் மக்களவை தேர்தலில் 2 சீட்டு தான் ஜெயிச்சாப்புல, ஆனால் அத்தை 6 மாதத்துலேயே அப்படியே கபாலில் ஆட்சி பிடிக்கலையா. இது எல்லா வரலாறு சிறப்புமிக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான்ப்பா நடந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் தோல்வியை கண்டு தோண்டு போகக்கூடாது. என்னன்னா, இந்த தோல்வி வந்து ஒரு ஆராயப்பட வேண்டிய விஷயம் தானே தவிர, ஐயோ தோத்துறமே அப்படின்னு நினச்சி மனசு ஒஞ்சிடக்கூடாதுப்பா. ஏன்னா நம்மளால் தோல்வியை கண்டு தோண்டு போகிறவங்களா, நம்ம கவியரசு தான் சொல்லிக்கிறாரு. என்னப்பா சொன்னாருன்னு கேட்குறீங்களா, அவர் என்ன சொன்னார், என்னை போற்றுவதால் புல்லரிக்க போவதும் கிடையாது, என்னை தூற்றுவதால் தோண்டு இறந்து போவதும் கிடையாது அப்படின்னு சும்மா சோக்கா சொல்லிக்கிறார் இல்லையா. அதனால நம்ம இதெல்லாம் மறந்துட்டு அப்பா வெற்றி நமதே, ஐயோ நாளை நமதே அப்படின்னு சொல்லிங்கன்னே நம்ம வெற்றி பாதையை நோக்கி போயினே இருக்கணும்பா. என்னப்பா நான் சொல்றது, ஐசைஸ் போலைஸ் இந்த மாதிரி வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் அந்த மாதிரி கோஷம் போட்டது நான் இல்லைங்க, யான தேசிகன். ஐசைஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ் பலான் பலான் பலான். எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்குறாங்கங்க, நீங்களும் வடிவேறு சாரு இருக்கிற காம்பினேஷனில் வந்த தலைநகரம் நகரம் வின்னர் அப்படிங்கிற படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, திருப்பி இந்த காம்பினேஷனில் எப்போ படம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே விஷயங்க, இனிமேல் எங்கள் காம்பினேஷனில் படமே வராது. ஏன்னா இனிமேல் என் கூட நடிக்கிறதும் இல்லை நான் வச்சு இயக்கிறதுல நடிக்கிற நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்தானம் மட்டும்தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, ஏன்னா சந்தானம் இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்டதே கிடையாதுங்க. நான் எவ்வளவு கொடுக்குறனோ அதை வாங்கி பாருங்க, அவ்வளோ ஒரு பண்பான மனுஷன், அதுக்கு நானும் குறைச்சி தந்துட மாட்டேங்க. அவரோட நடிப்புக்கு ஏற்ற மாதிரி அழகான சம்பளம் நான் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். இந்த ஒரு பண்பு போதுங்க, கடைசி வரைக்கும் அவர் தாங்க என்னோட படத்தில் இருப்பார். ஆ பலோன் 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 அப்படி இப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, நடிகர் மற்றும் இயக்குனரான சுந்தர் சி. இந்த தேர்தல் எங்களுக்கு முதல் பொது தேர்தல், காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நாங்கள் ஒரு நல்ல மாற்று கட்சியாக இருப்போம் அப்படின்னு நம்பி தான் இந்தியா பூராவும் பல இடங்களில் நாங்கள் போட்டி போட்டோம், ஜெயிப்போம் அப்படின்னு தான் நினச்சோம். இருந்தாலும் தோத்தது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலேயே ஒரு 7 இடத்துல தோத்துட்டோம். இது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தீர்ப்பு தானே முக்கியம். ஸோ அந்த தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிறோம். போவோ போவோ போவே. இப்படி தோத்தது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனது யாருன்னு கேக்குறீங்களா, வேற யாரு, ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். எந்த கடையிலயும் போய் ஜாமான் வாங்கினா கேட்குற ஜாமான் இருக்குதோ இல்லையோ
அதை வாங்கிட்டு போகிறதுக்கு பை மட்டும் இருக்கணும். ஆமாம். ஒரு கவர் இருக்கணும். ஆமாம். பிளாஸ்டிக் கவர் அதை போட்டு தான் கொடுப்பாங்க. ஆமாம். அது இருந்து ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கினாலும் 1.5 ரூபாய்க்கு வாங்கினாலும் பிளாஸ்டிக் கவர் கொடுத்துடணும். அது பல சைஸ் இருக்குது. ஆமாம். வாங்குறதே பிளாஸ்டிக் பொருள் தான். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். மாடு கண்ணெல்லாம் அதை சாப்பிட்டு இருப்போம். சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரியே நடக்குது. பிளாஸ்டிக் மாதிரியே இழுத்துக்கிட்டு தெரியுது நடக்கிறது. மாடெல்லாம் சுறுசுறுப்பாக போகிறோம். நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பிளாஸ்டிக் தான். வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துருது எல்லாம் மாட்டுக்குள்ளே. இப்படி அது எல்லாம் பிளாஸ்டிக் மயமாக பெருகி போச்சு. நானும் நாட்டிலையும் வீட்டில் முன்னாடியெல்லாம் பை எடுத்துகிட்டு கூட எடுத்துகிட்டு போவாங்க சந்தைக்கு போயிடலாம். ஆமாம். பெரிய பை கூட அது போனாவே எங்கே வீட்டு விட்டு கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். போனி போய் எடுத்துகிட்டு போவாங்க. சாக்கு எடுத்துகிட்டு போய் கட்டி ஜாமான் வாங்குறேன்னு வீட்டுக்கு வீடு வேலை வேலை ஜாமான் வாங்க போனோம்னா வீட்டுக்கு ஒரு பை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போல்லாம் எதுவும் இல்லை. கையை வீசிட்டு போகலாம். இல்லை அதை நம்ம மஞ்சப்பை மஞ்சப்பைன்னு கேலி பேசி அதை அழிச்சிட்டோமே. ஆமாம். மஞ்சப்பை வச்சுருக்காங்க. மஞ்சப்பை கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக பணம் எடுத்துகிட்டு போகிறான் மட்டும் மஞ்சள் பஞ்சப்பையில் சுருட்டிங்க வச்சுருக்கான். ஆமாம். அவன் கிராமத்தான் உள்ளே பார்த்தா லட்சக்கணக்கில் பணம் ஒரு கிராமமே இருக்கும். ஆமாம். அந்தளவுக்கு வச்சுருப்பான் பணத்தை. இப்போ அது மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு தெரியுவான். அதுவும் இந்த கல்யாண நேரத்தில் தான் மஞ்சப்பை வச்சுக்கிட்டே தெரியுவாங்க. பார்த்தீங்க. ஆமாம். பொண்ணை பற்றினா அதுவும் கண்ணு நல்லா தெரியும். அது புதுசாக இருக்கும் அந்த பையன். ஆமாம். கண்ணு ரெண்டும் வெளியில் இருந்துச்சுன்னா பொண்ணை பற்றவேன்னு அர்த்தம். ஆமாம். வெளியே வந்துருச்சு. கொஞ்சம் டிப்டாப்பாக தெரிஞ்சானா மாப்பிள்ளைய பற்றவேன்னு அர்த்தம். அந்த மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு அவர் இதாக தெரியுவார். இப்போ யாரும் ஜாமான் வாங்கலாம் பை எடுத்துகிட்டு போகிறது இல்லையா எல்லாம் கையில் போனால் பிளாஸ்டிக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க. கவரில் போட்டு எங்கே பார்த்தாலும் குப்பை பிளாஸ்டிக் குப்பை. இல்லை அதில் வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்ட பிறகு 3 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறாங்க இப்போ. ஆமாம். பைக்கு அவர் கொடுங்க தனியாக அவனுக்கு கொடுங்க. ஆமாம். மெடிக்கலில் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம். அதெல்லாம் நாங்களாம் ரொம்ப இது அது நாங்களாம் ரொம்ப பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். அதனால் 3 ரூபா கொடுங்க. நம்ம அவர் நினைக்கிறதுக்கு நம்ம விலை கொடுக்கணுமா? ஆமாம். அது ஏன் இதுக்கு ஒரு வம்பு ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போயிட்டா பிரச்சனை உண்டா? கிடையாது. இல்லை இல்லை அதுவும் அதை எடுத்துகிட்டு போகிறேன்னா கையிலேருந்து இங்கே என்ன எடுத்துகிட்டு போகிறது? வீட்டுக்கு வரல ஏதாவது வாங்கிட்டு வர்றது அப்படி ஆகிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு பை சேருதே அப்படின்னா வீட்டுக்கு பை சேரலை, அது குப்பையாக சேரும். குப்பையாக சேரும். ஒரு இடத்துல பிளாஸ்டிக் பை சேரும் பிளாஸ்டிக் பை தான், அது எங்கே ஒழிக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சேர்ந்துருது. கிராமம் வரையும் கூடையில் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆமாம். பணம் பொருள் பொருள்லாம் கூடையை எடுத்து போய் வாங்கிட்டு கூட எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ யாரும் கூடை எடுக்கிறது இல்லை. எல்லாம் பிளாஸ்டிக் வரையும் இது வரையும் கிராமம் வரையும் மண்பானை செய்கிற வீட்டில் மண்பானை செய்கிற வீட்டில் பிளாஸ்டிக் குடம் இருக்குது தண்ணி எடுத்து ஊற்றுறது. அது பிரச்சனை மண்பானை செய்யணும். அந்த வீட்லேயே பிளாஸ்டிக் குடம் வந்துருச்சு. அதான் கொடுமை. இது எண்ணெய் வாங்குறது கூட வந்து இப்போ பிளாஸ்டிக் பையில் ஊற்றி கட்டி வாங்கிட்டு போகிறாங்க கிராமத்தில். என்ன பரவாயில்லைங்க, டீ வாங்கிட்டு போகிறாங்க. டீயை ஊற்றி பார்சல் டீ அப்படின்னா அதுக்குள்ளே ஊற்றி ஒரு கட்டி போட்டு சட்னி வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு ஜூஸ் கொடுக்குற மாதிரி. ஆமாம். அதுலேயும் மூளையில் கடிச்சு இப்படியே டீயை குடிப்பாங்க. சரக்கு வரையும் அதிலே அடிக்கிறான். எல்லாத்தையும் அப்படி ஊற்றி இப்படி ஊற்றி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு அது சேர்ந்து உள்ளே ஒன்று அதுவும் சேர்ந்து தான் போகுது. இப்போ என்னடா பண்ணலான்னா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிசு அறிவிச்சிருக்காங்க. பஞ்சாயத்துக்கு சுய உதவி குழுக்கெல்லாம் பரிசு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு 500,000, 300,000, 100,000 அப்படின்னு பரிசு அறிவிச்சிருக்காங்க. எது எதுக்கு? இந்த பிளாஸ்டிக் ஒழிக்கிறது, மரம் நடுறது, இயற்கையை பாதுகாக்கிறது அப்படின்னு எந்த பஞ்சாயத்து இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பரிசு அப்படின்னு அரசாங்கமே அறிவிச்சிருக்கு. பஞ்சாயத்து தலைவர்களும் இல்லை செய்யணும் அதை. ஆமாம், அதை எடுத்து செய்யணும். கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவர் தானே செய்யணும். பஞ்சாயத்து தலைவர்களும் செய்யணும். நம்ம கேள்வி என்னென்னா இவ்வளவு செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள்ல. இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறான் பாருங்க, அது தயாரிக்க கூடாதுன்னா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. எரியறதை பிடிங்கிறீங்க. பிளக்கை இங்கே உரிட்டா அங்கேயும் சாக்கடிக்கிறேன். அதான் பிளக்கை பிடிங்க இங்கே வச்சுட்டு தொடப்படாது. தொடப்படாதுன்னா குழந்தை போய் தொடத்தானே செய்யும். அதை பிடிங்கி விட்டா அவர் பிரச்சனை இல்லை. இல்லை கடையை திறந்து வச்சு குடிக்காதன்னா எப்படி குடிக்காம இருப்பான்? குடிச்சா குடிக்கிறது குடிக்கிறவன்ட்டே போய் சொல்கிறதுக்கு தயார் பண்ணுறாங்க 4 பேர் தானே. அவன்கிட்ட கடையை ஃபேக்டரியை மூடுறானா முடிஞ்சு போச்சு. இல்லை இப்படி மாற்றி யோசிக்காமல் எல்லாம் தலைகளை திருப்பி அதுக்கு ஒரு சிஸ்டம் இவ்வளவு 1,000,000 பரிசு அது இதுன்னு அறிவிக்கிறாங்க. ஒழிய ஒழிக்கிறதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. எங்கிட்டோ இதுக்குன்னு ஒரு திட்டம் வரும்போது ஒரு அறிவிப்பு வரும்போது நம்மளும் அதை ஒன்றும் சொல்லக்கூடாது. நல்லது நடந்தால் சரி.